உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ஐயோ என்னாச்சு? மர பாத்து கையில குத்திட்டு போது கண்ணாடி. எந்த நேரத்துல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ தெரியல. என் அண்ணி போட்டோ இப்படி விழுந்து உடைஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய போட்டோ இப்படி சின்ன சில்லா உடைஞ்சு போச்சு. என்ன ராசியோ என்னமோ தெரியல, நீ போற இடம்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே அசையாம இருந்த ஒரு போட்டோ இப்படி விழுந்து உடைஞ்சு போச்சு. அந்த ராஜேஷ் கூட பேசி முடிச்சாங்க, அவன் போயே சேர்ந்துட்டான். பத்தாததுக்கு உன் அண்ணனையும் கூட்டிட்டு போயிட்டான். பாவ புண்ணியம் பார்த்து உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இப்ப எங்க வீட்டுக்குள்ள என்னல நடக்க போதோ. வள்ளி, என்ன பேசுற நீ? நாக்குல என்ன கொடுக்க வச்சிருக்க? போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுக்கு கண்மணி என்ன பண்ணுவா? கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்ன, நான் என்னையா அடக்க பாக்குற? இவ்வளவு பெரிய போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு, அது ஒரு விஷயமாவே உனக்கு தெரியலையா? உனக்கு எப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் இந்த போட்டோவை பார்த்து நான் ஆறுதல் தேடிக்குவேன். இப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, மனசுல உன்னை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக நீ எதுவும் பேச வேணா. எப்பவும் மத்தவங்க மத்தவங்கன்னு அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சுட்டு இருக்க. உண்மைய சொல்லு, இந்த போட்டோ உடைஞ்சது உனக்கு கஷ்டமா இல்ல? போட்டோ உடைஞ்சது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக வீட்டுக்கு முத தடவை வந்த மருமகளை தப்பா சொல்றதா? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தப்பு வள்ளி, ஒரு போட்டோ உடைஞ்சதுக்காக நம்ம வீட்டு மருமகளை தப்பா பேசக்கூடாது. நீ இப்படிதான் சொல்லுவ. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தானே அண்ணி போட்டோ உடைஞ்சது. அன்னைக்கு நைட்டு தானே நான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த நாளை நினைச்சா இப்பவும் நெஞ்செல்லாம் பதறது. என்னெல்லாம் நடந்து போச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறி போச்சேன்னா. ரெண்டு உயிர் போய், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய், பாக்குறவங்க எல்லாம் நாலு பேர் நாலு விதமா பேசி, ஏன் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே அதானே நான் காரணம். எப்படி நான் அதெல்லாம் மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும் சொல்லு? மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அத சொன்னா நீ புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுறிய. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பத்தி பேசுற? போட்டோ உடைஞ்சதுக்கும் அந்த புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் தர்கான விளங்காதவன், அவன்தான் காரணம், அவனதான் சொல்லணும். ஆனா உனக்கு அவன்தான் கிடைச்சானா? போட்டோ உடைஞ்சதுக்கும் அவனுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? பின்ன என்னமோ அவனுக்கு மட்டும்தான் அம்மா பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி டெய்லி போட்டோவை தொடச்சு பூ வச்சு விளக்கு ஏத்துறான். போட்டோ நல்லா மாட்டி இருக்கா, ஆணி நல்லா இருக்கான்னு எதுவுமே பாக்குறது இல்ல. அதனாலதான் அப்படி விழுந்திருக்கு. இதுக்கு போய் நல்லா பேசுற, நீ நல்லா பேசுற. போட்டோ உடைஞ்சதுக்கும் அவனுக்கும் என்னன்னா சம்பந்தம் இருக்கு? எந்த தப்பு நடந்தாலும் அது எப்படி சரியா மாறந்தான் செஞ்சிருப்பான்னு சொல்ற? நீ அவன் உன் பிள்ளைங்கிறத அப்பப்ப மறந்து போயிடுறியா? நான் ஒன்னும் வேணும்னு சொல்லல. தினமும் போட்டோ முன்னாடி அரை மணி நேரம் நிக்கிறவனுக்கு அது சரியா மாட்டி இருக்கா இல்லையான்னு பாக்க தெரியாதா என்ன?
இங்கதானே வச்சேன், யார் எடுத்துருப்பா? அத்த அத்த எங்க போயிட்ட? ஏண்டா இப்படி கத்துற? நானே பயந்து போயிருக்கேன். என்ன வேணும் உனக்கு? இங்க இருந்து அம்மா போட்டோ எங்க? அதான் உடஞ்சு போச்சே. அது எனக்கு தெரியாதா? அந்த உடஞ்ச போட்டோ தான் எங்க? இங்கதான்டா இருந்தது. எங்க போயிருக்கோம்? நான் எடுக்கலையே. வீரா தான் கடைசியா நின்னு உத்து உத்து பாத்துட்டு இருந்தா. ஒருவேளை அவ எடுத்துட்டு போயிருக்கலாம் என்னமோ. வீராவா? அவ எதுக்கு அம்மா போட்டோ எடுக்கிறா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா சரிங்க. யார கேட்டு இதெல்லாம்? வீரா, ஏ வீரா, வீரா, ஏ வீரா. என்ன? அம்மா போட்டோ எங்க? அம்மா போட்டோவா? என்கிட்ட கேக்குற? இங்க பாரு, இதுல விளையாடாத. நீதான் கடைசி அம்மா போட்டோ பாத்துட்டு சொல்லிட்டு அத்தை சொல்லிச்சு. ஆமா பாத்துட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்ததுல இல்ல, அதான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குன்னு நான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னா அது எப்படி? அப்ப நீ எடுக்கல? இல்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. என்ன அப்படி பார்த்தா பயந்துடணுமா? என்ன கேட்ட பதில் சொல்லாம போற? இல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? நல்லா வாழ்ந்து பொக்கிஷமா இருக்கிற உன் அம்மாவோட போட்டோ, அதுவும் இல்லாம எங்க கண்மணியோட மாமியார் போட்டோ. போட்டோ அப்படி உடைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் கையோட எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணுப்பா, உன்னை என்னமோ நினைச்சேன். இமோஷனலான ஆளாதான் இருக்கல்ல. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மானா யாருக்கும் பிடிக்காது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.